செய்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 17வது மக்களவைத் தொகுதியும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் கனகராஜ் மறைவையொட்டி சூலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வரும் மே 19ஆம் தேதி சூலூர் உட்பட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான வேட்புமனு தாக்கலும் துவங்கியாச்சு. சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுகவும் அதிமுகவும் இங்கே நேரடியாக களத்தில் இறக்கப்படுறாங்க. திமுக இதுவரை தங்களுடைய கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை தான் இங்கே களமிறங்கியிருக்காங்க. இந்த முறை நேரடியாகவே திமுகவின் பொங்கலூர் பழனிசாமி இங்கே வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. திமுகவின் வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இன்றைக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது குறித்த சிறப்பு தொகுப்பை தான் இப்போது பார்க்க போகிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவருடைய வழித்தோன்றல் எங்களது உயிரினும் மேலான திமுக தலைவர் தளபதி அவருடைய வேட்பாளராக சூலூர் இடைத்தேர்தலிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு போட்டியிடுகிறது. இந்த தேர்தல் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள். இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அதனோடு நடந்த 18 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, இப்பொழுது நடைபெறுகின்ற 4 இடைத்தேர்தல்களும் ஆளுகின்ற கட்சியால் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கே கூட 3 சட்டமன்ற உறுப்பினர்களை, ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கட்சியினுடைய கொறடா ராஜேந்திரன் அறிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நிச்சயமாக 18 இடங்களிலும் நமது அணிதான், திமுக அணிதான் வெற்றி பெறும். திமுக அணி வெற்றி பெற்றால் அந்த 3 பேர்களும் அவர்களை விட்டு விலகிவிட்டால் நிச்சயமாக ஆட்சி கவிழும் என்ற எண்ணத்திலே ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு பயத்திலே இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த அளவில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த தொகுதியிலே ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் ஒரு முறை சுற்றி பார்த்திருக்கின்றோம். எல்லா பொதுமக்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றோம். இந்த தொகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த தொகுதியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். 1 தெற்கு பகுதி, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசனம் பெறுகின்ற பகுதி. அங்கே ஒழுங்காக தண்ணீர் வராததால் அவர்கள் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ஆனமலையார் நல்லாறு திட்டம் சுமார் 1000 கோடி ரூபாயிலே நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும். அதேபோல் இந்த சூலூர் பகுதியில் இது விசைத்தறிகள், தமிழ்நாட்டிலே அதிக விசைத்தறிகள் உள்ள இடங்களிலே இதுவும் ஒன்று. ஏறத்தாழ 1.5 லட்சம் விசைத்தறிகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அதிலே 30,000 விசைத்தறிகள் இன்றைக்கு ஜிஎஸ்டி வரியினாலும் பணமதிப்பிழப்பு கொள்கையாலும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளாலும் நசுக்கப்பட்டு ஏறத்தாழ அந்த தொழில் அழிந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இருக்கிறது. அந்த தொழிலை மீட்டாக வேண்டிய கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அதே போல் இன்னும் வடக்கு பகுதியில் அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்ற திட்டத்தை நமது முதலமைச்சர் ஒரு ஆகாவளி திட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்றால் மேற்கொண்டு பாய்ந்து வருகின்ற தண்ணீரை திருப்பி வாய்க்கால் வழியாக குளங்களுக்கு பாய்ச்ச வேண்டும். ஆனால் அவர் பவானியிலிருந்து, காளிகராயன் வாய்க்காலிலிருந்து மேற்கு நோக்கி பம்ப் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பம்ப் செய்தால் எப்படி தண்ணீர் கிணறுகளிலே ஊறும் என்று விவசாயியான அவருக்கு தெரியவில்லை. ஆகவே அது ஒரு பொய்யான வாக்குறுதியாக, அது ஒரு தொடக்க விழாவாக கூட நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை இந்த 5 ஆண்டுகளிலே அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. குறிப்பாகவும் சிறப்பாகவும் அரிஜன தோழர்கள் நிறைந்த பகுதி இந்த கொங்கு பகுதி, அதுவும் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதி.
ஹரிஜன பகுதிகளிலே நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1977 ஒரு பகுதியில் இருந்திருக்கின்றேன். அன்றைய நிலைமைதான் இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்தவிதமான வசதி வாய்ப்புகளும் செய்யப்படவில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டுமென்றால் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். நிச்சயமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஏறத்தாழ அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான சூழ்நிலை வருகிறது. அதே போல இந்தியா முழுவதும் இன்றைக்கு அந்த மத்திய அரசு மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மத்தியில் நிச்சயமாக ஆட்சி மாறும். அதே போல தமிழகத்திலே கடந்த 3 ஆண்டுகளிலே அம்மையார் ஜெயலலிதா 2 ஆண்டு காலம் வழக்குகள், சுப்பிரமணிய சாமி கொடுத்த வழக்குகளுக்கு நேரத்தை செலவிட்டு அவருக்கு தண்டனை பெற்று உள்ளே சென்று அவர் வெளியே வந்து இறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய கட்சி 2-3 ஆக பிரிந்து இன்றைக்கு இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த கட்சி குறிப்பாக மத்திய அரசினுடைய கைப்பாவையாக விளங்கி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை ஜெயலலிதா கூட திமுகவோடு சேர்ந்து நீட் போன்ற திட்டங்களை எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வை இவர்கள் வரவேற்று இன்றைக்கு அதன் காரணமாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழலை நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் மத்திய மாநில அரசுகள் மாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். ஆகவே பொதுமக்கள், குறிப்பாக சூலூர் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும்.